தேசிய உணவியல் ஆராய்ச்சி கழகம் அப்படின்னு ஒன்று இந்தியாவில் இருக்குது ஹைதராபாத்தில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கழகம் வந்து உலகத்தில் உள்ள பல்வேறு கனிரகங்களை அதனுடைய கலோரி எவ்வளோ இருக்குது அதனுடைய குளுக்கோஸ் சத்து எவ்வளோ இருக்குது உடல் நலத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கூறுகள் தாவர கூறுகள்லாம் செகண்டரி மெட்டபலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒவ்வொரு கணிலையும் எவ்வளோ இருக்குன்னெலாம் பார்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் போட்டு எந்த கனிரகம் மிகச்சிறந்த கனின்னு சொல்லி பார்த்தப்ப அவர்கள் கண்டறிந்தது வந்து சிவப்பு கலர் கொய்யாக்கு தான் இந்த சிவப்பு கொய்யா வந்து உலகத்தில் உள்ள மற்ற எல்லா கனிரகங்களை விட ஒட்டுமொத்தமாக பயனளிக்கும் தன்மைக்கு வந்து இந்த சிவப்பு கொய்யா தான் சிறப்பானது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த கனி வந்து கொய்யா நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கொய்யா போலோன்னா அது ஒரு ரொம்ப அலட்சியமாக நம்ம ஆப்பிளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கீகாரத்தை வந்து கொய்யா பழத்துக்கு இல்லை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கொய்யா பழங்கிறது ஏதோ மார்க்கெட்டுகளில் வந்து கூறு போட்டு விற்கக்கூடிய ஒரு கனியாகத்தான் பார்க்கப்படுது ஆனால் ஒரு ஆப்பிளுக்கு இருக்கக்கூடிய பயனைக் காட்டிலும் ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு கிடைக்கக்கூடிய பயனைக் காட்டிலும் இந்த கொய்யாவுக்கு வந்து அந்த அளவுக்கு மருத்துவ பயன் இருக்குது அப்படிங்கிறது சமீப காலத்தில் உணவியல் கருத்துக்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு நிறைய நமக்கு வந்து வ வகைகள் இருந்தால் கூட வெள்ளை நிற உள்ளக்குள்ளே நம்ம கடிச்சா வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய கொய்யாவும் சிவப்பு கலர் கொய்யாவும் தான் நிறைய நம்ம பார்க்குறோம் அதில் இப்போ நிறைய ஹைப்ரிடைஸ்டு வகைகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா கொய்யா பழத்தினுடைய உணவியல் கருத்துக்கள் வந்து வெளியே வர ஆரம்பித்ததுக்கப்புறம் கொய்யா பழத்தில் ஜூஸஸ் நேச்சுரல் ஃப்ரெஷ் ஜூஸஸ் வந்து மிக அதிக அளவில் எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய அளவில் வந்ததினால பல ஹைப்ரிட் ரகங்கள்லாம் அதில் வந்துருச்சு ஆனால் அந்த நாட்டு சிவப்பு கொய்யா நாட்டு ரகமான அந்த சிவப்பு கொய்யா தான் இருக்கிற ரகங்கள்லேயே மிகச்சிறந்த ஒரு கொய்யா